வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்றைக்கு நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், அன்று சார் பயணிகளுக்கான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. நமது தென்னக ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரெயின்களில் அன்று சார் பெட்டிகளுடைய எண்ணிக்கை 4 உயர்த்தப் போகிறார்கள். ஏற்கனவே 1 or 2 தான் இருக்கும், அதில் இனிமேல் எத்தனை பெட்டிகள் வரப்போகுதுன்னா 4 பெட்டிகளாக மாறப்போகிறது. எனவே இந்த அன்று சார் பயணிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடுதலாக 1-2 பெட்டிகள் கிடைக்கும்போது ஓரளவுக்கு விசாலமாக கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பயணம் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். அந்த ட்ரெயின்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, சமீபகாலமாக பல ட்ரெயின்கள் வந்து அன்று சார் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சி விட்ட காரணத்தினால பல பயணிகள் வந்து இந்த ரிசர்வேஷன் பெட்டிகள்லையும் வந்து ஏறி பல தொந்தரவு பண்ணுறதாக ரயில்வே நிர்வாகத்துக்கு நிறைய தகவல் போய் கம்ப்ளைண்ட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, பழபடி இந்த அன்று சார் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை 2 or 1 இருந்ததை 4 இருக்கும் அளவுக்கு அதிகப்படுத்தப் போகிறார்கள். இந்த விஷயங்கள் அமலுக்கு வரப்போவது 2025 ஜனவரி மாதம் 3rd வாரத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக சில ஸ்லீப்பர் கோச்சை குறைக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது என்னென்ன ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி இப்போ லிஸ்ட்டு பார்ப்போம். 1. சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு நாகர்கோவில் ஜங்ஷன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு மைசூர் காவேரி எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ், கொச்சுவேலி டு நிலாம்பூர் ராஜ்யராணி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி மங்களூர் எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி புருலியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இது போன்ற இந்த 15 வண்டிகளில் அன்று சார் பெட்டிகளை 4 பெட்டிகளாக அதிகரிப்பதற்கு தென்னக ரயில்வே வந்து முடிவு செய்திருக்கிறது. ஸோ இது அன்று சார் பயணிகளுக்கான மிக மகிழ்ச்சியான செய்தி என்று நாம் கருதுகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.